இந்த வரலாற்றை படிக்காமல் பேசுவது உணர்ச்சியற்ற ஆணவமான நடத்தை சொல்றாரு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் வரலாற்றை படியுங்கள் இஸ்ரேலுக்கு ஒன்று இந்தியாவிற்கு ஒன்று என்று இல்லை நாம் என்ன பாடுபட்டோம் என்பதை போலவே அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் முப்பது ஆண்டு காலமாக அந்த மண்ணை விட்டு அகதிகளாக அவர்கள் வெளியே எல்லா இடத்திலும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பட்ட பாடு தான் தெரியும் இஸ்ரேல் எப்படி இன்றைக்கு எத்தனை கழிந்து உலகின் எங்கெங்கோ வாழ்ந்தாலும் சரி ஏதோ ஒரு கண்ணி அவர்களை ஒன்றாக இழுத்துக்கொண்டே இருக்கிறது நூற்றாண்டுகளாக சேர்ந்து இவர்களும் முப்பது ஆண்டுகளாக என்றால் அந்த வழியை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையா இப்படி பேசிவிட்டு சென்று விட்டீர்களே விருந்தினராயிற்றே என்றெல்லாம் சொல்கிறாரே முதலாவதாக நீங்க கடைசியா சொன்ன ஒரு வரலாற்று வினோதத்தை பார்க்கணும் நேரத்துனா அந்த இஸ்ரே யூத படுகொலை வந்து நாற்பதுகளில் அந்த ஜெர்மனியில் நடந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து ஒரு முக்கிய இயக்கத்தினுடைய இப்போது பிரபலமான ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் போய் ஹிட்லரை சந்திக்கிறார் எல்லாம் வரலாற்றில் ரொம்ப தெளிவான இதுதான் அது வந்து யூதர்களுக்கு எதிரான எதிரானவர் ஹிட்லர் ஆனால் அவர் போய் சந்திச்சது யூத தலைவர்கள் இல்லை அந்த ஹிட்லரை போய் சந்திக்கிறார் அது அதனுடைய விவரங்களை இங்கே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இன்னொரு இன்னொரு அது கியூபாவின் பிடல் காஸ்ட்ரோ பிரபாகரனை எதிர்த்து எப்படி ஆமா எல்லாம் நடந்து வைதா ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய மத்திய அரசுக்கு பிஜேபி உடைய அரசுக்கு இஸ்ரேல் வந்து ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களுக்கும் இந்த அரசாங்கம் ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடிய காரணத்தால் நட்பு நாடு என்பதை விட தனிப்பட்ட முறையில் சித்தாந்த ரீதியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நட்பாக அவங்களுக்கு இருக்கிற காரணத்தால் இந்த மாதிரியான விமர்சனத்தை அந்த இஸ்ரேலிய தூதர் வெளிப்படுத்துகிறார் என்பது தெரிகிறது இரண்டாவது இருக்கிறார் விருந்தினராக விரும்பி அழைக்கப்பட்டு அந்த மாண்பையும் குலைத்திருக்கிறார் சொல்றாங்களே மாண்பு எப்படி குலைக்க முடியும் ஒரு இன்னொரு நாட்டுக்கு போனா தன்னுடைய கருத்து சொந்தத்தை வெளிப்படுத்தக்கூடாது அதுல வந்து சென்சார் படி தான் பேசணும்னு மற்ற நடுவர்களையும் அழைப்பானேன் அவர்கள் மறுப்பானேன் இல்லையே அப்படி கிடையாது அவருடைய கருத்தை அவர் பேசுற அவர் வெளிநாட்டுக்காரர் இஸ்ரேலியக்காரர் அவர் வந்து அந்த வரலாற்றை அவர் படித்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இல்லை இல்லை அதாவது அந்த திரைப்படத்தை அவர் பார்த்திருக்கிறார் அதில் சார்ந்த வரலாறு அவர் உண்மை தன்மையை அறிந்திருக்கிறார் அந்த அடிப்படை அவருடைய கருத்தாக இதை நம்ம வந்து பார்க்க வேண்டிய தவிர மற்றபடி நாட்டை அவமதி வித்தார் என்று நம்ம வந்து பார்க்க முடியாது இந்த தேச விரோதம் சொல்றாங்களே ஏதாவது ஒரு விமர்சனம் மத்திய அரசு மீதோ அல்ல ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கும்போது உடனே தேச விரோதம் சொல்ற மாதிரி அதே மாதிரி தான் இதை நான் வந்து பார்க்குறேன் இன்னொன்று முக்கியமாக சொன்னது லேபிட் வந்து லெஃப்ட் லெஃப்ட்னாங்க இடது அவர் இடது கிடையாது ஆக்சுவலாக அதில் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்கள்னு தெரியல ஏன்னா இந்த இடதுங்கிறது இப்போ இந்தியாவை பொறுத்தலே அல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளையே உடனே இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகளை குறிக்கக்கூடியது ஆனால் மற்ற நாடுகளில் வந்து அது ஒருவேளை முற்போக்காலே குறிக்காது இவங்க என்ன அர்த்தத்தில் அவரை இடது இடதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் ரெண்டாவது வந்து ஒரு விமர்சனர் கூட அந்த வகையில் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கார் ரெண்டாவது விஷயம் இந்த திரைப்படத்தை நீங்கள் கவனிக்கும்போது இதுவரை வரலாற்றில் இந்திய வரலாற்றில் எந்த அரசாங்கமும் எந்த ஒரு திரைப்படத்துக்கும் செய்யாத உதவியை நேரடியான பிரச்சாரத்தை மத்திய அரசே செய்தது மத்திய பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை விட்டாங்க அதே மாதிரி குஜராத்தில் எல்லா இடத்துலையும் அதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு பிரபரகண்டா அது வந்து நடந்தது ஒரு இந்த திரைப்படத்தை சாராமலும் ஒரு கேம்பெயின் இதனோட வந்து இலையோடியது இது வந்து இதுலேருந்து தெரியுது இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அதை ஒரு வரலாற்றை வரலாறாக சொல்லணும் ஹிஸ்டரி ஆஸ் ஹிஸ்டரி அந்த ஹிஸ்டரிய வந்து அந்த வரலாறை வரலாறாக சொல்லாமல் மிகைப்படுத்தும் போது தான் அதாவது சினிமாங்கிறது ஒரு உளவியல் மொழி அந்த பார்வையாளனுடைய ஒரு உளவியல் ஒரு மொழி அது சைக்காலஜிக்கல் லாங்குவேஜ் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நீங்கள் திரையில் கொடுக்கக்கூடியது ஒரு சராசரி மனிதனுக்கு சராசரியான பார்வையாளனுக்கு அது ஈர்த்துக் கொள்கிறது அது அப்படியே உண்மை தன்மை என்கிற விஷயம் வந்து பதியக்கூடிய நேரத்தில் அது அதுக்கு எதிரான ஒரு மனோபாவம் தான் வந்து கண்டிப்பாக உருவாகும் அந்த வகையில் தான் எல்லாவிதமான வெறுப்பு படங்களும் நம்ம வந்து நிராகரிக்கப்பட வேண்டும்